ஸோ வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கோம், அந்த பிளேஸ்க்கு போக போகிறோம். அதுக்கு வந்து பீச் ஆப்போசிட்லேயே பஸ் வருமா, பச்சை கலர் பஸ் எல்லாமே போகும். பேம்பூரி அந்த பச்சை பஸ் தானே, அதுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கோம். வந்துட்டுருக்கு பச்சை பஸ். பேபுரி அது என்ன, பேல்புரி, பேம்புரி ஐயோ தெரியலையே. சரி அங்கே போயிட்டு ஸ்பெல்லிங்கோட போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பீச் கார்னிவல் இருக்கு, 3 PM to 9 PM இருக்கும். ரோபோட்டிக் பேர்ட் வேர்ல்டு. நிறுத்துங்க, வேம்புரி வேம்புரி. 20 ரூபாய் டிக்கெட் எடுத்து 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி பிளேஸ் போகிறோம். என்ன செலவு இது, பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக நடந்து போய் அப்புறம் எப்படி போகணும், ஸ்ட்ரைட்டு நடந்து போனால் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும். ஆட்டோவில் போனால் 30 ருபீஸ் பே பண்ணி போகணும். பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் போட்டு கடலுக்கு ஏரியாவுக்கு வந்துடுவோம். என்ன பண்ண போறாங்க அங்க போய் இறங்கிப்பாங்களா? கிராஸ் பண்றதுக்கு இப்படி போகணுமா? கப்பல் போகுது, குட்டி குட்டி கப்பல். இது எங்க போகுது எனக்கு பார்த்தே ஆகணும். அந்த எஜுக்கு போதா இல்லை வேற எங்கேயும் போதா? ஆமாம், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பைக்லாம் கொண்டு போகிறதுக்கு வேற கொண்டு போகிறாங்க. ராம், ஓ மை காட், தசாவதாரம் படம் இப்படிதான். ஒரு பறவை போயிட்டு கீழே மீன் அப்படி டக்கு குத்திட்டு போயிடுச்சு. கடல் வழியாவே எங்க போறோம், கன்னியாகுமரி போறோம், திருச்செந்தூர் போறோம், தூத்துக்குடி போறோம், மணப்பாடு போறோம், அங்க இருந்து ஹெலிகாப்டர் ஆட்டையை போட்டு லேண்ட் ஆகும். என்னென்ன சொல்றான் பாருங்க. அந்த கப்பலை எடுங்கப்பா, வீடியோ எடுக்கணும். குதிரா ஆட்டி குதிச்சிட்டான். தாமால் போன பிறகு ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கான். வர உயிர் காக்க முடி, டோராவின் வழிகாட்டுதலின்படி இவன் தான் குளிச்சுட்டு இருக்கான். நீச்சல் கத்துட்டு இருக்கானோ, அவன்லாம் எதுக்கு வேஸ்ட்டு, பயங்களே வர நீச்சல் அடிக்கிறான். நடந்து வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுன்னு நினச்சா இது வந்து கடலுக்கு நடுவில் ஒரு பாத்வே மாதிரி போயிட்டே இருக்கோம். அதனால போயிட்டே இருக்கணும். நிறைய படத்துலலாம் பார்த்த மாதிரி இருக்குல்ல. இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக கடல், அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக கடல், இந்த பக்கம் பார்த்தா மனுஷன், இந்த பக்கம் பார்த்தாலும் மனுஷன். 360 view. நம்ம காரில் வந்து போய் 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 போய்
அங்க வர போய்க்கலாம். பட் நம்ம அதுல வராதனால நடந்து போயிட்டு நிறைய இடத்துல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் கிட்டியா அப்படி கேட்டோம்னா கிட்டலன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பையில நிறைய வச்சிருக்காங்க. மிஸ்டர் பீன் மாதிரி நம்பர்ல வச்சிருக்காங்க. அது உள்ள போடுறதுக்கு ஏதோ வச்சிருக்காங்க. கயிறு ஃபுல்லா ஏதோ தடவி 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 மீனெல்லாம் இம்ப்ரெஸ் பண்றாங்க. பட் இம்ப்ரெஸ் ஆகுதா? 209வது கல்லுல வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த ஸ்பாட்டுக்காக இவ்வளவு தூரம் கடினப்பட்டு வந்தோம். இப்போ இந்த இதுக்குதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆனா இங்க என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, பாரம்பரிய இருக்கு. அங்க இருந்து போட்டோம் அப்படிதான் இருக்கு. நல்ல தண்ணி நடுவில் நம்ம பெரிய பயங்கர பயமே இல்லாத மாதிரி இந்த வீடியோ பத்தி தேவையா? ரம்பூட்டான் தானே? என்ன பேர் இது? நீ என்ன சொல்லுவ? பேரை சொல்ல மாட்டேன். பிச்சு அப்புறம் ரம்பூட்டான். இது பாரு, ஒன்னு விடாம பறிச்சுட்டேன். நொங்கு மாதிரி இருக்கு பார்க்க. எடுத்து போய் கீழே போட்டு இஸ்மாயில் ஐப் பண்ணி வாட்டு போடு. வேம்புரி மலம்புரியா? வேம்புரி 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 வேம்பூர் வேம்புரி வேம்புரி வேம்புரி. சரி, அந்த வேல்புரியில இருந்து பேபூரி பேபூரி பேபூர். சரி விடு. சரி, அந்த பேபூர் பேபூர்ல இருந்து அவன் வந்து இப்போ அந்த கேஎஸ்ஆர் கேஆர் என்ன கேஎஸ்ஆர்டிசி கேஎஸ்ஆர் கேஆர் நாம கேஆர் விஷயா அந்த பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு வந்து 18 ருபீஸ் டிக்கெட் எடுத்து வைக்கிட்டு இருக்கோம்.